குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 15th நாம் சுதந்திரம் வாங்கி 75th சுதந்திர தின விழாவை கொண்டாட இருக்கிறோம். இந்த சுதந்திர தின விழாவுக்கும் இந்த சுதந்திரத்துக்கும் நம்மோட மகா குரு, மகா பெரியவா, காஞ்சி மகான், நடமாடும் தெய்வம், அவருக்கும் உள்ள தொடர்பை பற்றி தான் இந்த எபிசோடில் நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். மகா பெரியவா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, அவரோட நிலைகளில் எந்த விதத்துலேயும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதே எளிமை, அதே ஆன்மீக சிந்தனை, தன்னுடைய நிலையை அவர் மாற்றிக்கொள்ள நினைத்தது கூட கிடையாது. மகா பெரியவா ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தப்ப, அதாவது 1935 இந்தியா முழுவதும் ஒரு ஆன்மீக யாத்திரை போனார். எதற்காக அப்படின்னா, ஜெகத்குரு ஆதிசங்கரர் தன்னுடைய அத்வைத சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக இந்தியாவின் 4 மூலைகளிலும் மடங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த சிந்தனைகளை பரப்பினார். அதாவது, மனிதர்களான நாம் ஏழை, பணக்காரன் அல்லது வெள்ளை, கருப்பு, இப்படி நிறைய பிரிவினைகள் வச்சுருந்தோம். ஆனால் இவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா அப்படிங்கிறது ஒன்று தான், எல்லோருடைய ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த அத்வைத சிந்தனையை மடங்கள் மூலமாக ஆதிசங்கரர் பரப்பினார். அவர் வழி வந்த நமது மகா பெரியவாவும் அதே சிந்தனைப்படி வாழ்ந்து தன்னுடைய பக்தர்களுக்கும் அதைத்தான் போதித்தார். ஒரு முறை பெரியவா தஞ்சாவூர் பக்கம் குடவாசலிருந்து உள்ள ஒரு கிராமத்துக்கு விஜயம் செஞ்சார். அங்கே ஆதி திராவிட சகோதரர்கள் மகா பெரியவாக்கு நிறைய பூக்கள், பழங்கள்லாம் சமர்ப்பித்து வரவேற்று உபசரித்தாங்க. மகா பெரியவா அதை புன்னகையோடு ஏற்றுக்கிட்டார். அவங்க அவங்களுடைய மக்கள்கிட்ட வசூல் பண்ண கொஞ்சம் பணத்தையும் பெரியவா கிட்ட சமர்ப்பித்தாங்க. பெரியவா அது எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்க சொன்னார். அது எவ்வளவு இருந்ததோ அது மாதிரி பல மடங்கு மடத்திலிருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்களுக்கு வேஷ்டியும் சேலையும் தரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மடத்து சிப்பந்திகள்கிட்ட பெரியவா உத்தரவு போட்டார். அங்கிருந்து குடவாசலுக்கு வந்து வேஷ்டி சேலையெல்லாம் வாங்கிட்டு போய் அவளுக்கு தரணும் அப்படின்னா பாதி நாள் முடிஞ்சிடும். மகா பெரியவா பூஜை, ஈவினிங் பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் பிக்ஷாவந்தனம் எடுக்கணும், இதெல்லாம் முடிக்காமல் அப்படியே உட்காந்துருப்பார். இந்த விஷயம் நடக்கலைன்னா பெரியவா அப்படியே தான் இருப்பார். இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே மடத்து சிப்பந்திங்கள்லாம் குடவாசலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கிருந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வேஷ்டி சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பெரியவாவுக்கு சந்தோஷமாயிருது. அப்போது பெரியவா கிட்ட வந்து மடத்து ஸ்ரீகாரியம் சொல்கிறார், பூஜைக்கு நேரம் ஆயிடுத்து பெரியவா, வாங்கோ அப்படிங்கிறார். பூஜை என்னடா பூஜை, இதுதான் இப்போ பண்ணோம் பார்த்தியா, இதுதான் உண்மையான பூஜை அப்படின்னு பெரியவா சந்தோஷமாக அந்த விஷயத்தை எடுத்துட்டு சொன்னார். ஸோ இது மாதிரி பெரியவா எல்லார்கிட்டையும் தன்னோட இயல்பான அனுசரணையான அனுகிரகத்தை வழங்கியிருக்கார். இப்படி மகா பெரியவா சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆன்மீக யாத்திரை இந்தியா முழுவதும் போனார். 1935 கல்கத்தா பக்கம் மிட்னாப்பூர் அப்படிங்கிற இடத்துல
முகாம் போட்டிருந்தார். மிட்னாப்பூர் அப்படின்னா அங்கே ஒரு விடுதலை போராட்ட வீரர் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரணும், குதிராம் போஸ் அப்படின்னு ஒருத்தர். நம்ம ஊரில் திருப்பூர் குமரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் மாதிரியே வீரமும் தீரமும் நிறைஞ்ச ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர் 19 வயசில் பிரிட்டிஷ் ஆட்சியினால் தூக்கிலிடப்பட போகிறப்ப அவர் அம்மா கிட்ட அவர் சொல்கிறார், அம்மா இதுக்காக நீ வருத்தப்படாத, நான் மறுபடியும் உன் வயிற்றிலேயே நான் குழந்தையாக பிறப்பேன், அப்போ என் கழுத்தை தடவி பார்த்தீன்னா கண்டிப்பாக இந்த தூக்கு கயிறோட தழும்பு இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக அந்த தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தண்டனையை ஏற்றுக்கிட்டார். நம்மளுடைய இந்திய சுதந்திரத்துக்காக இது மாதிரி நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறப்பவே நமக்கு மெய்சில் இருக்கும். இந்த 75வது சுதந்திர தினவிழாவை கொண்டாடுற இந்த நேரத்தில் கண்டிப்பாக இதை நம்ம நினச்சி பார்க்கணும். அப்படி ஒரு தருணம், அதாவது 1935களில் போராட்டம் தீவிரமாக இருந்தது. சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. நிறைய படித்தவர்கள், படிக்காதவர்கள், தொழிலதிபர்கள் நிறைய பேர் இதில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படி ஈடுபட்டிருந்தவங்களில் முக்கியமான போராளிகளையெல்லாம் மிட்னாப்பூர் சிறையில் சிறை கைதிகளாக அடைச்சி வச்சுருந்த தருணம் அது. அப்போது அந்த மிட்னாப்பூரில் ஒரு மடத்தில் பெரியவா முகாம் போட்டிருந்தார். பெரியவா வந்திருக்கிறது அந்த சிறையில் இருந்த கைதிகளுக்கு தெரிஞ்சு பெரியவாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. தங்களுடைய விண்ணப்பத்தை சிறை அதிகாரிகள்கிட்ட வச்சாங்க. சிறை அதிகாரியாக இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் பெரியவாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இவங்க விண்ணப்பித்த உடனே அவங்களுக்கு பெருசாக எதுவும் புரியல, சரி ஓகே ஆசைப்பட்றாங்க அப்படின்னு அனுமதித்தாங்க. ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா 6 மணிக்குள்ளே எல்லாரும் போயிட்டு திரும்பி வந்துடணும். 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் கூட வருவாங்க. 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவங்கள தப்பிக்கிறதா நினச்சி சுட சொல்லி உத்தரவு. 6 மணிக்குள்ளே சிறைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கண்டிஷன். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு பெரியவா பார்த்துட்டு வர அனுமதித்தார் அந்த சிறை அதிகாரி. இவங்களும் வராங்க. பெரியவா அந்த டைமில் பூஜையில் இருந்தார். பூஜை 6 மணி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மடத்து சிப்பந்திகள்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே வருத்தம், ஏன்னா பெரியவா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாமல் போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு 5:30 ஆகிறது, 5:45 ஆகிறது, 6 மணி தொட போகிறது. இவங்களுக்கு இதுக்கு மேலே டைம் இல்லை, ஏன்னா திரும்பி போகணும். இதுக்கு மேலே இருந்தால் பிரிட்டிஷ்காரங்க விடமாட்டாங்க, சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் திரும்புறதுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கேருந்து வெளியே வர எத்தனைக்கிற அந்த தருணம் மகா பெரியவா பூஜை முடிச்சுட்டு வரார். இவங்க வந்திருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்கள உடனே திரும்ப வர சொல்லுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். கூப்பிட்டு அவங்களுக்கு தரிசனம் பண்ணுறார். அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறார். அவங்களுடைய போராட்டங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பெரியவா அந்த சிறை கைதிகள்கிட்ட கேட்டப்ப அவங்க கேட்டது ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும், அது மட்டும் போதும் பெரியவா, அதுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்க பெரியவா கிட்ட. பெரியவா உங்கள் விருப்பப்படியே வெகு சீக்கிரம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த டைமில் அந்த சிறை அதிகாரி இவங்க திரும்பி வர்றதுக்கு தாமதமானதுனால அவரே அங்கே வந்துடுறார். அதாவது துப்பாக்கி குண்டுக்கு கூட அஞ்சாமல் நெஞ்ச நிமிர்த்தி தைரியமாக நிற்கிற அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒரு சன்னியாசி முன்னாடி அவ்வளவு சாந்தமாக உட்காந்துருந்ததை பார்த்துட்டு அவருக்கே வியப்பாயிருது. மகா பெரியவாவை பற்றி அப்புறமா அவர் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறமா அவரோட டைரியில் வந்து மகா பெரியவாவை பற்றின ஒரு குறிப்பை எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, அதாவது எந்த ஆயுதமும் அதிகாரமும் இல்லாமல் ஒருத்தருக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்கும் அப்படின்னா அது இந்தியாவில் மட்டும்தான், அதுவும் ஆன்மீக இந்தியாவில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரியில் தன்னோட குறிப்பில் எழுதி வைக்கிறார். இவ்வளவு
அருளான அமைதியான சாந்தமான தோரணையில் மகாபெரியவா இந்தியா முழுவதும் நிறைய எழுச்சிகளை உண்டு பண்ணியிருக்கிறார். இதை நாம் இந்த தருணத்தில் நினச்சி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மாதிரியான சுவையான சிறப்பான அற்புதங்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்கணும்னா டெம்பிள் தர்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.